Hello friends, நம்ம வீடியோவை முழுசா பார்த்த பிறகு மறக்காம லைக் பண்ணுங்க, நிறை குறைகளை கமெண்ட் பண்ணுங்க, டிஸ்லைக் பண்ணவேண்டாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. இன்னைக்கு நாம ஸ்பைசியான மசாலா மிர்ச்சி பஜ்ஜி எப்படி செய்யறதுங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். நான் இன்னைக்கு இந்த மாதிரி நீளமான சைஸ்ல மிளகாய் எடுத்துர்க்கேன். நம்ம மிளகாயில அப்படியே பஜ்ஜி செஞ்சா காரமா இருக்கும். அதனால உள்ள இருக்க விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்க, இந்த மாதிரி கத்தியில சென்டர்லாம் கட் பண்ணிட்டு உள்ள இருக்க விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. இதே மாதிரி எல்லா மிளகாயையும் விதைகளை ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து நாம உள்ள ஃபில் பண்றதுக்கான ஸ்டஃப் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, ஒரு கால் டேபிள் ஸ்பூன் சீரகம், துருவின இஞ்சி, துருவி வச்சிருக்க பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கின பிறகு பொடியா நறுக்கி வச்சிருக்க பெரிய வெங்காயம் ஒன்று, இந்த மிளகாய் பஜ்ஜிக்கு நம்ம ஸ்டஃப்கே வந்து உருளைக்கிழங்கு மட்டும்தான் யூஸ் பண்ண போறோம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா பவுடர், ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சமா மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த மிளகாய் பஜ்ஜிக்கு நம்ம மசாலாக்கு வந்து முக்கியமா உருளைக்கிழங்கு தான் சேர்க்க போறோம். நான் ஒரு பெரிய ரெண்டு உருளைக்கிழங்கை வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கேன். அந்த வேக வச்ச உருளைக்கிழங்கை நம்ம இந்த வதக்கி வச்சிருக்க வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்க நல்லா மசிச்சுக்கணும். நல்லா மசிச்சு இருந்தாதான் நம்ம மிளகாய்க்குள்ள ஃபில் பண்ணும்போது வெளியே வராமல் இருக்கும். ரொம்ப ஈஸிங்க இந்த மசாலா ரெடி பண்ணுறது. இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை நாம பானிபூரிக்கும் யூஸ் பண்ணலாம், நல்ல டேஸ்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, மசாலா ரெடி ஆயிடுச்சு. பொடியாக நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லி தடிகளை தூவி அடுப்பு அணைச்சிருங்க. இந்த மசாலா நல்லா ஆற வச்சுக்கோங்க. அடுத்து நாம பஜ்ஜிக்கு ரெடி பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்க மிளகாய் இருக்கு. நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா எடுத்து இந்த மாதிரி பேஸ்டா ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நம்ம ரெடிமேட் பஜ்ஜி மாவு யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா கடலை மாவு அரிசி மாவு இந்த காம்பினேஷனையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ரெடிமேடு பஜ்ஜி மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மசாலா பேர்ந்து நல்லா ஆறி இருக்கட்டும். இப்போ நம்ம இந்த மசாலாவை இந்த மாதிரி ஆறின பிறகு ரோல் பண்ணி இந்த மாதிரி மிளகாய்க்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நம்ம அப்படியே இதை பஜ்ஜி மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் போட்டோம்னா மசாலாலாம் வெளியே வந்துடும். அதனால தான் நம்ம இந்த மைதா பேஸ்ட்டை மேலே இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். பேஸ்ட் கொஞ்சம் திக்காக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருந்தால் ஒட்டாது. அதே மாதிரி மசாலா எடுத்து ரோல் பண்ணி இந்த மிளகாய்க்குள்ள டிப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மைதா தடவும் போது மசாலா வந்து எண்ணெயில் பொரியும் போது நமக்கு வெளியே வராது. மசாலா ஓப்பன் ஆகிற மாதிரி இல்லாமல் க்ளோசிங்லேயே இருக்கட்டும். மேலே வந்து நம்ம இந்த மைதா பேஸ்ட்டை இந்த மாதிரி பூசி விட்டுக்கலாம். மைதா தடவின பிறகு இந்த மிளகாயை வந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் அப்படியே ஃபேன் காற்றுலேயே ஆற விடுங்க. மைதா வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம பஜ்ஜி பேட்டரில் போடலாம். இப்போ பஜ்ஜி மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ கொஞ்சம் ட்ரையான அந்த மிளகாயை எடுத்து அதுக்கு மேலே இந்த பஜ்ஜி மாவெல்லாம் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. எண்ணெய் கடாய் கொஞ்சம் அகலமாக இருக்கணும், ஏன்னா மிளகாய் கொஞ்சம் பெருசாக இருக்குது. நம்ம நார்மலாக மிளகாய் பஜ்ஜி சாப்பிட்ருப்போம், ஸ்டஃப்டு பஜ்ஜியும் வந்து வெங்காயம் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மசாலா வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். மசாலா ஃபில் பண்ணுறதுனால நமக்கு அந்தளவுக்கு காரம் தெரியாது, பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது நமக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து ஒரு 7-8 நிமிஷம் வரைக்கும் ஃப்ரை ஆனால் போதும். எண்ணெய் நல்லா வடிகட்டின பிறகு எடுத்துடலாம். பாருங்க, சூப்பரான மசாலா பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இப்படி சென்டரில் கட் பண்ணி பாருங்கள்.
சூடான சூப்பரான ஸ்டஃப்டு மிர்ச்சி பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.